Hi friends, welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஸ்கேல். ஸ்கேல்னா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு எலிமெண்ட் நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். ஆல்ரெடி நம்ம ஒரு ஸ்கேல்ல வச்சிருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 மீட்டர் லெங்த்க்கு எனக்கு ஒரு வால் வரையிருக்கேன். அத 20 மீட்டர் லெங்தா நான் மாத்தணும். அத நான் இமிடியேட்டா டைமென்ஷன் வச்சு நான் மாத்திக்கலாம். இப்போ அதே ஒரு ப்ரொபோஷன் ஒரு சேர் ஆப்ஜெக்ட் ஒரு எலிமெண்ட் தூக்கி வச்சிருக்கோம். பெரிய காம்போனன்ட்ஸ் தூக்கி வச்சிருக்கோம். அந்த காம்போனன்ட்ஸ் ஸ்கேல் ரேஷியோ வச்சு நான் மாத்தணும் அப்படின்னு நினைச்சனா நான் எப்படி மாத்தலாம் அப்படிங்கறது அந்த ஸ்கேல்ல பார்க்க போறோம். இப்போ முதல்ல நான் வால் வச்சு ஒரு இது சொல்றேன் பாருங்க. இப்போ வந்து வால்ல வந்து ஒரு 10 ஃபீட் அப்படின்னு நான் சொல்றேன். 10 ஃபீட்டுக்கு ஒரு வால் வரைஞ்சிருக்கேன். இதை எப்படி நான் வந்து ஸ்கேல் அப் பண்றேன் அப்படின்னு பாருங்க. இப்போ மாடிஃபைல நம்ம போயிட்டு ஸ்கேல் இந்த இல்லையா ஆர்இன்னு இருக்கு. ஸோ இதைத்தான் ரீசைஸ் அதுதான் அது வந்து ஆர்இன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் ரீசைஸ் ஆஃப் எலிமெண்ட் அதான் மெயின் ரீசைஸ் ஆஃப் எலிமெண்ட் அதான் ஸ்கேல். ஓகே அப்போ இந்த எப்படி நம்ம ரீசைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கேல் அப்படின்னா இங்கே வந்து கிராஃபிக்கல் அண்ட் நியூமரிக்கல் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. கிராஃபிக்கல் நியூமரிக்கல் நியூமரிக்கல் ஃபஸ்ட்டு நியூமரிக்கலை பார்த்துருங்க அப்புறம் கிராஃபிக்கல் பார்த்துருங்க. நியூமரிக்கல் இங்கே பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல்னா ஸ்கேல் ரேஷியோ ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டிஃபால்ட்டாக ரெண்டு இருக்குது. நான் அப்படியே அதை வந்து ஓகே சொல்லிட்டு அப்ளை பண்ணி காட்டுறேன். இப்போ என்னாச்சு எனக்கு ஸ்கேல் ரேஷியோ 10 × 2 அந்த ரேஷியோ அங்கே எவ்வளோ கொடுத்துருக்கீங்க 2 கொடுத்தீங்க. அப்போ உங்களோட லென்த்து 10 10 ஃபீட் × 2 டைம்ஸ் அப்படிங்கும்போது அப்போ 20 அப்படின்னு வந்துருது. ஓகே இப்போ அதே நான் போயிட்டு செலக்ட் ஸ்கேல் நியூமரிக்கல் 3 அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து 3 அப்படின்னு கொடுத்துறேன். ஆ 3 கொடுத்துட்டு இப்போ நான் பிக் பண்ணுறேன். இப்போ பாருங்க 30. ஓகே செலக்ட் ஸ்கேல் நியூமரிக்கல் 2.5 25. ஓகே செலக்ட் ஸ்கேல் நியூமரிக்கல் 2.75 27 ஃபீட் 6 இன்ச்சஸ். அப்போ என்ன பண்ணுது உங்களோட எக்ஸா இருக்க வேல்யூ மல்டிப்ளை அந்த ஸ்கேல் ரேஷியோ வேல்யூ உங்களோட எக்ஸ் வேல்யூ இன்ட்டு மல்டிப்ளைட் உங்களோட ஸ்கேல் ரேஷியோ வேல்யூவை அது மல்டிப்ளை பண்ணிக்குது நியூமரிக்கல்ல. ஓகே இப்போ நான் வந்து இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் காம்போனன்ட் எடுத்து வைக்கிறேன். பிளேஸ் ஆஃப் காம்போனன்ட் எடுத்து வச்சுருக்கேன். கொடுக்குறேன் இப்போ இதெல்லாம் நான் பண்ண முடியாது. ஆல்ரெடி இது வந்து ஃபேமிலி இது ஏன் இந்த காம்போனன்ட்ஸ்க்கு என்னெல்லாம் பண்ண முடியாது அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. என்னால் ஏன் ஸ்கேல் பண்ண முடியல மற்ற இதெல்லாம் ஓப்பன் ஆகிருக்கு பாருங்க. பட் எனக்கு ஸ்கேல் மட்டும் ஆக்டிவ்ல இல்லை. இதை ரீசைஸ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஃபேமிலி எடிட்டர்னு ஒன்று இருக்கு. அந்த ஃபேமிலி எடிட்டருக்குள்ளே போய் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அதோட ரீசைஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இப்போ இது வந்து நம்ம இங்கே போட்டு நம்ம இங்கே வந்து இப்போ 10 அடி வரையலாம் 15 அடி வரையலாம் 30 அடி வரையலாம் அந்தெல்லாம் வந்து சேரு உங்களுக்கு மற்ற டேபிள் சோஃபா இதெல்லாம் வந்து லைப்ரரி பார்ட்ஸ். அந்த லைப்ரரி பார்ட்ஸ் எல்லாம் நம்ம அங்கே போய் அதோட லைப்ரரி எங்கே நம்ம ஆரிஜின் எடுத்தோம் அதோட ஃபேமிலிங்கிற ஒரு தனி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இதெல்லாம் ப்ராஜெக்ட் ஃபைல் ஃபேமிலிக்குன்னு ஒரு தனி ஆர்எஃப்ஏ ஃபைலில் இருக்குது. அப்போ அங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு வரோம் இல்லையா அங்கேயே போய் நம்ம என்ன பண்ணலாம் ரீசைஸ் பண்ணலாம். ஓகே ஸோ இதெல்லாம் இங்கே பண்ணலாங்கிறத கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே வந்து நம்ம ஸ்கேல் அப்போ இங்கே தான் நம்ம பண்ண முடியும். இதை ஒவ்வொரு டைமும் நம்ம போய் ஃபேமிலிக்குள்ளே பண்ணிட்டு வர முடியாது இல்லையா. அதை எப்போவா தான் நம்ம மாற்ற போகிறோம் அப்போ மட்டும் நம்ம போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் வாலோட லென்த்து இதெல்லாம் வந்து நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம் நம்ம மாற்றுவோம். அதனால் இதெல்லாம் நீங்கள் சைஸ் பண்ணிக்கலாம். ஓகே அப்போ எனக்கு இது வந்து நான் கொண்டு வந்து வச்சுட்டேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலில் நியூமரிக்கல் அப்படிங்கும்போது இங்கே ஸ்கேல் ரேஷியோ நீங்கள் கொடுக்குறது
இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது கிராஃபிக்கல். கிராஃபிக்கல் நான் ஸ்ட்ரெச் பண்ண போறேன். சேம் கேட்டகரி எதுனா புல், புல் கமெண்ட். நான் பிடிச்சி இழுக்க போறேன், எனக்கு எவ்வளவு தூரம் தேவையோ அந்த எலிமெண்ட்டை நான் பெருசு பண்ணிக்க போறேன், சின்னது பண்ணிக்க போறேன். கிராஃபிக்கல் இப்ப நான் இங்க இருந்து எவ்வளோ ரேஷியோ, இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஷியோ வந்து இங்கே எடுத்துக்கும். இப்போ டூ அப்படின்னா அந்த ரேஷியோ நான் எவ்வளோ தூரம் நான் கொண்டு போகிறேன், இங்கேருந்து இங்கேருந்து நான் ஒரு டூ டயர் டூ வச்சு அதுலேருந்து நான் எவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் பண்ணுறேனோ அவ்வளோ தூரம் அது என்ன ஆகும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிக்கும். நான் என்னோடய எலிமெண்ட்டை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிவிடும். அந்த ரேஷியோவை மல்டிப்ளை பண்ணி நான் எங்கே போய் ஃபிட் பண்ணணும் அதெல்லாம் ஆட் பண்ணி எனக்கு பண்ணும். ஸோ இது வந்து த்ரோ ஆஃப் எலிமெண்ட். இது வந்து நம்ம மேக்ஸிமம் அப்ளை பண்ணுறது இல்லை, ஏன்னா கிராஃபிக்கலில் வந்து இது மேக்ஸிமம் நம்ம அப்ளை பண்ணுறது இல்லை. நமக்கு மேக்ஸிமம் வந்து நியூமரிக்கல் தான் ரொம்ப யூஸ் ஆகும். ஆனால் கிராஃபிக்கலையும் தெரிஞ்சுக்கணும். கிராஃபிக்கலுங்கிறது நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரி, நம்ம எவ்வளோ தூரம் வேணுமோ நம்ம ஸ்ட்ரெச் பண்ணலாம். அது என்ன பண்ணும் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டு கேட்கும். பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டை கேட்கும், ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு கேட்கும், அடுத்து ஒரு பாயிண்ட்டு கேட்கும். அந்த பாயிண்ட் இப்போ நீங்கள் இப்படி கூட எடுத்துக்கலாம், செலக்ட் ஸ்கேல் ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் அதுக்கப்புறம் தேர்ட் பாயிண்ட், நீங்கள் எவ்வளோ தூரம் கொண்டு போகிறீங்க கொண்டு போய்க்கலாம். புரியுதா? அந்த ஒரு எலிமெண்ட்டோட இப்போ என்ன பண்ணுறேன், ஸ்கேல் இதோட ஃபஸ்ட் பாயிண்ட் எல்லாமே சென்டரில் தானே இருக்குது, அதனால் சென்டரில் எடுத்துக்குது. இதோட ஃபஸ்ட்டு, சாரி மவுஸ் கொஞ்சம் வேகமாக ஒர்க் ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை. ஸ்கேல் இங்கே ஃபஸ்ட்டு செகண்டு, இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். எவ்வளோ தூரம் வேணும், 20 அடி வேணுமா, 30 அடி வேணுமா, 35 அடி வேணுமா, 40 அடி வேணுமா, 50 அடி வேணுமா, நம்ம ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். ஸோ இது கிராஃபிக்கல் வித்தவுட் ரேஷியோ. ரேஷியோ கொடுக்கல, ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம மவுஸ் வச்சு நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுறோம். நியூமரிக்கலில் என்ன பண்ணோம், நம்ம ரேஷியோ இங்கே கொடுத்தோம், எனக்கு இன்ட்டு 4 பாயிண்ட், இப்போ இது வந்து 4.25 டைம், இல்லை எனக்கு 5.25 டைம்ஸ் எனக்கு ஸ்ட்ரெச் ஆகணும், மைனஸ் ஆகணும், டிக்ரீஸ் ஆகணும், அப்போ 0.5 0.75 அந்த மாதிரி கொடுக்குறது. இப்போ நியூமரிக்கலில் போயிட்டு எனக்கு இதில் வந்து ஒரு 0.5 அப்படி நான் கொடுத்தேன்னா இப்போ என்ன ஆகும், என்னோட பாயிண்ட் ஃபைவ் என்னோட வேல்யூலேருந்து அது என்னவாயிடும், 47.5 எவ்வளோ சம்திங் இருந்தது, இப்போ 21.5 ஆயிடுச்சு. புரியுதா? ஸோ அதுதான் அந்த நியூமரிக்கலில் கொடுக்குற அந்த ரேஷியோ. ரேஷியோவும் கிராஃபிக்கல் அப்படிங்கும்போது ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ தூரம் வேணாலும் உங்களோட ஆப்ஜெக்டை பிடிச்சி ஸ்ட்ரெச் பண்ணலாம். அதாவது இந்த வால் மாதிரியான எலிமெண்ட்ஸை பிடிச்சி ஸ்ட்ரெச் பண்ணலாம். எதெல்லாம் ரீசைஸ் பண்ண முடியுதோ அதை மட்டும்தான் பண்ண முடியும். ரீசைஸ் பண்ணாதத அதை ஆல்ரெடி ஃபேமிலிக்குள்ளே செட் பண்ணி வச்சுருப்பாங்க, நம்ம அங்கே போய் ரீசைஸ் பண்ணலாம். ஏன்னா அதை நம்ம எப்போவாவது தான் மாற்ற போகிறோம், எப்போவுமே மாற்றிட்டு இருக்க போகிறதில்ல. ஓகே கிளியர் ஸ்கேல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கேல் டாபிக் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஒரு ஒரு டாப்பிக்கிலையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் கொடுத்து அது எதோட லிங்க்குங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், அந்த டாப்பிக்கையும் போட்டிருப்போம். அந்த டாப்பிக்கை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சப்போஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்கள், கமெண்ட்ஸ் நிறைய சொல்லுங்கள். வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவை மேலும் மேலும் கொடுத்துட்டே இருங்க. ஒரு ஒரு வீடியோ கீழேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருப்பேன், தவறாமல் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ வெரி மச்.